வணக்க மக்களே நூறு நாள் வேலை தமிழக அரசு வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு இந்த மாதிரி தினம் தினம் வெளியாக கூடிய நூறு நாள் வேலை சம்பந்தமான அனைத்து விதமான தகவலையும் நீங்க உடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சு நம்ம பண்ணி ஃபாலோ இந்த வீடியோ சேனல் அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடவே மறந்துடாதீங்க மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதியளிப்பு திட்டம் அதாவது நூறு நாள் வேலை குளத்து வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும் தற்போது பாத்தீங்க அப்படின்னா எங்கேயுமே வேலைகள் கொடுக்கறது கிடையாது வேலைகள் மிக குறைந்த அளவில் தான் கொடுத்துருக்காங்க அதாவது நூற்றுக்கு ஒரு இருபது சதவீதம் வேலைகள் தான் ஒரு சில இடங்கள் நடந்துகிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இனி வரக்கூடிய நாட்களில் வேலை கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தகவலும் வெளிவந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் அதாவது கடந்த ஒரு ஆறு மாதங்களுக்கு முன்னாடி வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நூறு நாள் வேலையில் சம்பளம் என்பது பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை வரவு வைக்கப்பட்டு இருந்துச்சு ஆனா இப்போ வேலை எப்போ செஞ்சது அப்படின்னே தெரியாது ஆனால் சம்பளம் ஏறிட்டு இருக்குது எந்த வாரத்துக்குரிய சம்பளம் எத்தனை நாள் செஞ்சோம் எவ்வளவு ஏறுகிறது அப்படின்னு கூட கணக்கு பார்க்க முடியாத ஒரு நிலைமையில் தான் மக்கள் இருக்கிறாங்க ஏன்னா நூறு நாள் விலையை நம்பி ஏகப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க ஆண்களும் சரி பெண்களும் சரி மாற்றுத்திறனாளிகளும் சரி வயதானவர்களும் சரி ஏகப்பட்ட நபர்கள் இருக்கிறாங்க ஆனால் அவர்கள் பூராமே முழுவதுமாக நூறு நாள் விலை முடிச்சிட்டாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு குடும்பத்தில் இருந்து இரண்டு நபர்கள் போயிருந்தாங்க அப்படின்னா நூறு நாளை கண்டிப்பா முடிச்சிருப்பாங்க ஒரு நபர் போனவங்களே பாத்தீங்கன்னா பகுதி அதாவது ஐம்பது சதவீதம் முடிச்சிருக்காங்க ஐம்பது சதவீதம் பேர் நூறு நாளை முடிச்சிருக்காங்க ஐம்பது சதவீதம் பேர் நூறு நாளை முடிக்காம தான் இருக்கிறாங்க இன்னும் ஒரு நாட்கள் பத்து நாட்கள் பதினஞ்சு நாட்கள் இருபது நாட்கள் இந்த மாதிரி பாக்கி இருந்துகிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அண்மையில் அதாவது இந்த மாதம் ஒன்றாம்

மேலே முழு சம்பளம் வழங்கப்படும் அப்படின்னா ஜனவரிக்கு மேலே வேலை செய்திருந்தால் கண்டிப்பாக முழு சம்பளம் கொடுத்திருப்பாங்க ஆனா இப்போ வந்து வேலை செஞ்ச காசம்பளம் பழசு தான் சம்பளம் வந்துகிட்டு இருக்கிறது அதன் காரணமாக முன்னூத்தி பத்தொன்பது ரூபாயும் அப்படியே வரவு வைக்கப்படும் அதற்குரிய வேலைகள் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளிவந்திருக்கிறது முன்னூத்தி பத்தொன்பது ரூபாய் வரவு வைக்கப்பட்டால் இங்கே வரக்கூடிய சமயத்தில் எவ்வளவு கைகளுக்கு வரகிறது அப்படிங்கறத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படியே இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடவே மறந்துடாதீங்க